கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 1, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம், பக்கம் 8. சிகாகோ பட்டணத்தின் YMCA சங்கத்தாரின் தி வாட்ச்மேன் என்ற பத்திரிகை மேற்சொன்ன விபரம் பற்றி கீழ்கண்டவாறு தெரிவிக்கிறது. உலக ஜனங்களின் ஆவிக்குரிய நிலைமையை பற்றி சிலருடைய கருத்துக்கள் தெளிவற்றதும் உறுதியற்றதுமாயிருக்கிறது. புது புது மிஷினரிகளின் பல்வேறு வகையிலான முயற்சிகளின் மூலம் நமது தேசத்திலும் பிற தேசத்திலும் ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாடுகளிலும் சிறப்பான ஞான எழுச்சி ஏற்படுவதற்கும் சுவிசேஷம் பரவுவதற்கும் பெரிய அளவில் தொகை செலவிடப்பட்டு வருவதை நாம் கேள்விப்படுகிறோம். உலகில் உள்ள அனைத்து தேசங்களிலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட போதுமான அளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்கிறது. தற்கால உலகின் ஜனத்தொகை 142.40 கோடி என கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதி ஜனங்களுக்கு மேலாக ஏறக்குறைய 2/3 ஜனங்கள் முழுவதும் விக்கிரக ஆராதனைக்காரராகவே இருக்கிறார்கள் என்பதை இப்பாடத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீதியான பேர்களில் பெரும்பான்மையான ஜனங்கள் முகமதிய மார்க்கத்தாரும் அல்லது இருளில் விழுந்த கிறிஸ்துவ வகுப்பை சேர்ந்தவர்களும் ஆவார்கள். இவர்களுடைய கிறிஸ்துவ மார்க்கம் விக்கிரக ஆராதனை மார்க்கமானதால் இவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் இருக்கிறார்கள் என்றோ அல்லது பிரசங்கிக்கிறார்கள் என்றோ கூற முடியாது. இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் அமெரிக்கா தேசத்திலும் உள்ள 11.60 கோடி புராட்டஸ்டன்ட் மக்கள் மூட நம்பிக்கையிலும் அறியாமையிலும் மூழ்கி கிடக்கிற விக்கிரக ஆராதனைக்காரரை காட்டிலும் ஆழமான இருளில் புதைந்து கிடக்கிறார்கள். 80 லட்சம் யூதர்கள் நசரேயனாகிய இயேசுவை நிராகரிக்கும் வேளையில் 30 கோடி பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாயிருந்தும் அவருடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கவில்லை. 17 கோடி பேர் முகமதியர்களாகவும் மீதமுள்ள ஒட்டுமொத்த பெரும்பான்மையான ஜனங்கள் எல்லோருக்கும் மேலான என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரை வணங்காமல் மிருகங்களையும் கல்லையும் முன் தலை